போன போது போன போது பொம்பளை பிள்ளைய அடக்க ஒடுக்கமா இருக்கலாம்னு பார்த்தா என் மேலே கை வைக்கிறியா? நான் ஸ்கூட்டி மேல நான் வின் பண்ணிருப்பேன், ஒன்னால தான் நான் வின் பண்ண முடியாம போச்சு. இங்க பாரு, என் மேல கை வச்சிட்டே இன்னைக்கு பாரு, மை பார்பி ஷோ ஃபேன்ஸ் எல்லாரும் உன்னை அடிக்கிறதுக்கு திரண்டு வராங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. இந்த பார்பினா சும்மாவா? இந்தாங்கம்மா, ஐயோ விடுங்கம்மா, ஏமா விடுங்க. ஐயய்யா, இது என்னது இது? ஐயய்யா, எந்திரிமா அந்தவா எந்திரிமா, இது என்னம்மா இது? முத முத கடையை ஆரம்பிச்சுட்டு ஒரு ஆடு கொடுக்கலான்னு பார்த்தா வந்து என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? இங்கே பாருங்கம்மா, உங்கள் மேலே தான் தப்பு. நாங்கள் சிசிடிவி எல்லாம் செக் பண்ணிட்டோம். நீங்கள் தான் இவங்க கன் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்ப தேவையில்லாமல் அவங்கள வந்து தட்டி விட்டுருக்கிறீங்க. நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க. இங்கே பாருங்க மேடம், உங்களுக்கு நாங்கள் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறோம், சரிங்களா? இன்னும் ஒரு சான்ஸ் தான் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அதுக்குள்ளே நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூட்டி கிடைக்கும் மேடம். இந்தாம்மா, நீ அந்த சைடு போமா, நீ தேவையில்லாமல் வந்து நின்றுட்டு சண்டையில் திட்டுருக்கிற. மேடம், நீங்கள் கன் எடுத்துக்கோங்க, இன்னும் ஒரு சான்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூட்டி கிடைக்கும் மேடம். மம்மி பாத்தியா, கடவுள் இருக்கா மம்மி? கடவுள் இருக்கா? நீ எடு மம்மி கண்ணை கையில, கண்டிப்பா நீ வின் பண்ணுவ மம்மி. அவங்க பாரு, உனக்கு எல்லாத்தையுமே நேரா வச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அடிச்சு நொறுக்குற மம்மி, நீ ஸ்கூட்டி எடுக்கிற மம்மி. ஆ, சைடா தர்சனம், இந்த பொம்பளை கண்ணு முன்னாடி நான் இதெல்லாத்தையும் அடிச்சுட்டு ஸ்கூட்டி எடுக்கிறேன்னு மட்டும் பாரு. இந்த பார்பியே வின் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியா? நானெல்லாம் யார் தெரியுமில கடவுளே? எல்லாமே விழுந்துருந்துப்பா, உனையதான் நம்பி இருக்கிறேன்னு பெருசா வேற வாய்ஸை விடா விட்டுட்டேன். தோத்துட்டேன்னா ரொம்ப அசிங்கமா போயிரும். எப்படியாவது நீ காப்பாத்து. மூணுமே ஒரே அடியில விழுந்துருந்தான் மட்டுமே. எனக்கு தெரியும் மம்மி, நீ வின் பண்ணுவே எனக்கு தெரியும். இந்த ஸ்கூட்டி உனக்குதான் மம்மி. ஐயா, எங்க மம்மி ஸ்கூட்டி வின் பண்ணிட்டாங்க, எங்க மம்மி ஸ்கூட்டி வின் பண்ணிட்டாங்க. சூப்பர் மம்மி, வேற லெவல் மம்மி. நீ அடிச்சு நோய்க்கு தூள் கலப்பிட்டேல, எனக்கு தெரியும் மம்மி உன்னை பத்தி. உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, ஆனா நீ அதை வெளியே காட்டவே மாட்டேங்கிற. எப்படி வேற லெவல்ல? வாங்க வாங்க, எல்லாரும் ஹைஃபை போட்டுக்கலாம். நாங்க ஸ்கூட்டி வின் பண்ணிட்டோம். ஐயா, நாங்க ஸ்கூட்டி வின் பண்ணிட்டோம். ஏமா, அந்த அக்கா நீ வின் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாங்கம்மா, ஆனா பாரு கடவுள் உனக்கு எப்படி கொடுத்துட்டாருன்னு. சூப்பரா வின் பண்ணிட்டேம்மா. இங்க பாருமா, நீ தேவையில்லாத வேலை பண்ணி கடைசியா என்னை வின் பண்ண வச்சுட்ட. பரவாயில்ல பரவாயில்ல, உனக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏ தர்சனே, வாட, நம்ம ஸ்கூட்டி செலக்ட் பண்ணலாம். எதுனா தர்சனம் எடுக்கலாம்? எனக்கு கிடைக்காத ஸ்கூட்டி யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நினைச்சேன். அந்த பொம்பளை எப்படி வின் பண்ணிருச்சு? பெரிய அளத்தா இருக்கும் போல இருக்கு. நாம இங்க இருந்து போலாம். மேடம், நீங்கள் ஸ்கூட்டி வின் பண்ணிட்டீங்க. ஆனால் மேடம், நாங்கள் ஆட் வந்து ஆக்சுவலாக ஷோ வச்சு தான் ஆட் பண்ணலான்ட்டு இருந்தோம். இந்த மாதிரி கேம் ஷோ ரன் பண்ணி எங்கள் கடையை ஃபேமஸ் ஆக்கலான் இருந்தோங்க மேடம். பட் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டது எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா லைவ்ல போனதுனால நிறைய பேருக்கு எங்கள் கடையை பற்றி தெரிய வந்திருக்கு மேடம். அதனால நீங்கள் சண்டை போட்டதுனால தாங்க மேடம் இப்போ எங்கள் கடையை ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. அதுக்கு உங்களுக்கு தாங்க மேடம் தேங்க்ஸ் சொல்லணும். அதனால வந்து கீழே இருக்கக்கூடிய பைக்கு, ஸ்கூட்டி, மினியேச்சர் பைக்லலாம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாங்க மேடம். அதனால வந்து நாங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக கொடுக்குறோம். எது வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க மேடம். என்னடா தர்சன் இப்படி சொல்றாரு? சண்டை போட்டாலாம் ஃபேமஸ் ஆகாமே அப்பனா இன்னும் கொஞ்சம் கூட அந்த பொம்பளை நான் அடி அடிச்சு வைக்கலாமடா தர்சனே. ஏ தர்சனே, இந்த குட்டி ஸ்கூட்டி உன்கிட்ட இல்ல, நீ இதை எடுத்துக்கிறியா பேசாம? இதை எடுத்துக்க தர்சன், உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கூலுக்கு போறதுக்கெல்லாம் ஆகும் இல்லையா? உனக்கு அப்பா வாங்கி தந்த ஸ்கூட்டி வேற மாதிரி இருக்குல்ல, இது ரொம்ப நல்லா இருக்கு பாரு, இதை எடுத்துக்க தர்சன. நீ ஏமா, எனக்கு எல்லாமே இருக்குது. கார் இருக்குது, ஸ்கூட்டி இருக்குது, தர்சனி வேற ஏதோ கார் வாங்கி கொடுத்துருக்குது, பாட்டி சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்குது. உனக்கு தானே ஸ்கூட்டி இல்லை மார்க்கெட் போறதுக்கு, எல்லாத்துக்கும் வேணும்ல, கடைங்களுக்குலாம் போறதுக்கு நடந்து நடந்து போறையில. இந்த ஸ்கூட்டியில ஏதாச்சும் நீ எடுத்துக்க மம்மி. இது வாங்கலாமா, அது வாங்கலாமா? ஒயிட் வேணாம் மம்மி, அழுக்க போயிடும். அந்த பச்சா கலரே எடுத்துக்க மம்மி, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மம்மி அதில் உட்காந்து ஓட்டி பாரு, எப்படி இருக்குன்னு பாரு மம்மி. உனக்கு சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு பாரு மம்மி. சரி தர்சனே, தர்சனே உட்காந்து பாரு, எப்படி இருக்குன்னு பாரு தர்சனே, நல்லா இருக்குதா? ஏய் தர்சன், இந்த ஸ்கூட்டி வேற லெவல்ல இருக்கட்ட தர்சனே, செம்ம சூப்பரா இருக்கு, எனக்கு கரெக்டா இருக்குது. நான் ஓட்டி பாக்குறேன். ஏய் சல்லுன போகுது, நல்லா இருக்குது, சூப்பரா இருக்கு. தர்சனே நீ வேணா வந்து ஏறிக்கோ. இல்ல மம்மி, ஃபர்ஸ்ட் நீ ஓட்டி பாரு, நல்லா ஓட்டிட்டு நீ கீழே விழுகாம இருந்தேன்னா நான் உன் கூட ஏறி வண்டியில வரேன், சரியா? சாரு, என் பையன் எப்பவுமே உசார் தான். சரி ஓகே தர்சனே, ஏறி ஓட்டி பாக்குறேன். ஏய் நல்லா இருக்குடா, இருடா தர்சனே வளைச்சிட்டு வரேன். இந்த பாரு எப்படி ஓட்டுறேன், செமையா இருக்குதுல, வேற லெவல் தர்சனே, சூப்பரா இருக்கு இந்த ஸ்கூட்டி. ஐயா ஜாலி ஜாலி, இனிமே நானே மார்க்கெட்டுக்கு போறதுக்கு, கடைக்கு போறதுக்கு, எல்லாத்துக்கும் இந்த ஸ்கூட்டியில தான் போவனே. இல்ல இல்ல, ஸ்கூட்டில தான் பறப்பனே. இந்த பார்பிலாம் சும்மாவா? ஏ தர்சனே, என்னடா சும்மா வேடிக்கை பார்க்க வந்தா கடைசியில ஸ்கூட்டி வின் பண்ணிட்டோம். கடவுள் இருக்கா தர்சனே? கடவுள் இருக்கா? எப்படி வின் பண்ண பார்த்தேல? ஏமா போதுமா, எவ்வளோ நேரம் இதே ஓடிட்டே இருப்ப? சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், எங்கள் மம்மிக்கு ஸ்கூட்டி கிடைச்சி கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக உங்கள் கடையை பற்றி நாங்கள் எல்லாத்தையும் சொல்கிறோம்.
தம்பி நீ சொல்லவெல்லாம் வேணாம், வாரத்துக்கு ஒரு தடவை உங்க அம்மாவும் அந்த அம்மாவும் வந்து ரெண்டு பேரும் கடையில சண்டை பண்ணாங்கன்னே போதும் தம்பி, எங்க கடை நாங்க ஃபுல்லுக்கு ஃபேமஸ் ஆக்கிருவோம். ஆ சரிண்ணே சரிண்ணே, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், அப்பனா சண்டை பிடிக்கிறதுக்கு அங்க அம்மாவை நான் கூட்டிட்டு வரேன். பாயங்கள்.